நாயகம் பிறந்த நல் தினமிது நலம் பெற நாடிடுவோம் எமின் தோழர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத், தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தியின் 77 காட்டிக் கொடுக்காதே. இதன் அடிப்படை செய்தி கிதாபு தவ்வாபீன், மௌசுஅத்து ஹுதபில் மிம்பர் என்பன போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றுள்ளது. செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌமாகிய பனு இஸ்ரவேல் சமூகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பல மாதங்களாக மழை இல்லை. மக்கள் மிகுந்த கஷ்டத்தில் ஆளாகிய பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, யா கலீம் அல்லாஹ், உதுலனா ரப்பக அயஸ்தியனல் கைஸ், உங்களுடைய இறைவனிடத்தில் எங்களுக்காக மழை பொழியுமாறு நீங்கள் வேண்டுங்கள் அல்லாவின் தூதர் அவர்களே என்று மக்கள் கேட்ட பொழுது, சைதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 70,000 அல்லது அதற்கும் அதிகமான மக்களை அழைத்து கொண்டு பாலை வெயிலிலே நின்று பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இஸ்கீனா கைசக் ஒன்ஷுர் அலைனா ரஹ்மதக், இறைவா உன்னுடைய மழையை பொழியச் செய்வாயாக, உன்னுடைய அருளை விரிவாக எங்களுக்கு வழங்குவாயாக, வர்ஹம்னா பில் அத்ஃபாலி ருத்தஹ் வல் பஹாயிமி ருத்தஹ் வஷுயூஹி ருக்கஹ், பால்குடி குழந்தைகளுக்காக, மேய்ந்து திரியக்கூடிய இந்த மிருகங்களுக்காக, கூன் உளுந்து போய்விட்ட வயோதிகர்களுக்காக, இவர்களுக்காகவெல்லாம் கேட்கிறோம் அருளாளனே, மழையை பொழியச் செய். ஆனால் அப்படி கேட்டதற்கு பிறகும் மழை பொழியவில்லை. ஃபதஅஜ்ஜப மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இறைவா, என்ன ஆச்சரியம் இது? நீ இவ்வளவு கேட்டதற்கு பிறகும் மழை பொழியாமல் இருக்க மாட்டாயே, நான் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மக்களிலே 40 வருடங்களாக பாவத்தை கொண்டே என்னோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் காரணத்தினால்தான் இந்த மழை தடைபட்டு போயிருக்கிறது. நீங்கள் மக்கள் மத்தியிலே இதை அறிவித்து விடுங்கள். பாவம் செய்தவனே வெளியேறிவிடு என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். அதன் பிறகு நான் மழையை பொழிய வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது, இறைவா, நானோ பலகீனமானவனாக இருக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் அறிவித்து அத்துணை பேருக்கும் விளங்குமா என்று கேட்ட பொழுது, மின்கத்துவா ஓ மின்னல் பலா, நீங்கள் சப்திப்பது உங்களினுடைய பொறுப்பு, அதை எத்தி வைப்பது நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் அப்படியே சொன்னார்கள், யா ஐயுகல் அப்துல் ஆசி, அடைப்பாவம் செய்தவனே, 40 வருடங்களாக அல்லாஹ்விடத்தில் பாவம் செய்து அவனோடு போராடி கொண்டாய் இருக்கிறாய், உஹ்ருஜு மிம்பைனி அதுஹுரினா, எங்களை விட்டு வெளியே போய்விடு, உன்னால் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய மழை தடைப்பட்டு போயிருக்கிறதப்பா, போ வெளியே என்று அவர்கள் சப்தித்தார்கள். இந்த மனிதன், இது நம்மைத்தான் சொல்லப்படுகிறதா அல்லது நம்மை போல் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று அங்கும் இங்குமாக பார்க்கிறான். யாரும் எழுந்து வெளியே போகவில்லை. இது தன்னைத்தான் குறிக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொண்ட அவன் தன்னுடைய ஆடைக்குள் தலையை விட்டு, இலாஹி ஓ செய்யிதி, என்னுடைய ரப்பே, என்னுடைய தலைவனே, 40 வருடங்கள் உனக்கு நான் மாறுபுரிந்தேன். தௌபா செய்வதற்கும் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கும் எத்தனையோ வாய்ப்புகளை எனக்கு நீ தந்த பொழுதிலும் நான் நிச்சயமாக அதையெல்லாம் பயன்படுத்தாமல் வீணாக்கிவிட்டேன். ஆனால் இப்போது நான் புரிந்து கொண்டேன், நான் எழுந்து வெளியே போனால் எவ்வளவு கேவலமாக எனக்கு இருக்கும், எவ்வளவு அசிங்கமாக இருக்கும், எவ்வளவு அசுத்தப்பட்டு போய்விடுவேன், மக்களுடைய பார்வையில் எவ்வளவு சிறியவனாக நான் ஆகிவிடுவேன்
என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், என்னை பொருந்திக்கொள் என்று கேட்டதும் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், 70,000 பேரில் யாருமே எழுந்து போகவில்லையே, எப்படி மழை பொழிந்தது? அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அவன் தௌபா செய்து விட்டான். அப்படியா? அப்படி தௌபா செய்து உனக்கு வழிபட்டு போய்விட்ட அந்த அடியானை இறைவா அரினி ஹாதல் அப்தத்தாயா எனக்கு காட்டு என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னான், 40 வருடங்கள் அவன் எனக்கு மாறு புரிந்து பாபம் புரிந்து குற்றத்தில் ஆழ்ந்த பொழுதிலும் கூட அவனை நான் காட்டி கொடுக்கவில்லை, அவனை நான் கேவலப்படுத்தவில்லை. இப்போது அவன் எனக்கு வழிபட்டு போய்விட்டான், இப்போது நான் அவனை காட்டி கொடுப்பேனா என்ன என்று அல்லாஹ் கேட்டான். சங்கையான பெருமக்களே, அடுத்தவர்களை காட்டி கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும், குறைகளை பேசி தெரியக்கூடாது. நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் இந்த உலகத்தில் ஒரு சகோதரனுடைய குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறைகளை ஆகிரத்தில் அல்லாஹ் மறைத்து விடுவான். அப்படிப்பட்ட குறைகளை மறைத்து அல்லாஹுவினுடைய அன்புக்கும் கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்திற்கும் பாத்திரமானவர்களாக நாமும் நம்மளுடைய சந்ததிகளும் ஆகுவோமாக. அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.